வந்து எதுக்கு என்ன சடனா வந்து பயமுத்துற நீ தள்ளறியா நீ இப்ப எனக்கு ஒரு தடையா இருக்க இவளுக்கு என்னதான் வேணும் ஒரு மாதிரி பயமுத்தினே இருக்காண்ண அப்படியே அவன் டோரை திறக்குறாங்க பார்த்தா இன்னொரு ஒரு பொண்ணு இருக்கு ஆமா நீங்க யாரு அதுவா இந்த இடம் ஒரு மாதிரி நல்லா இல்லப்பா சோ இந்த இடத்துக்கு டெக்கரேஷன்லாம் போட்டா வேற லெவல்ல இருக்கும்ல ஸோ அதனாலயே நான் டெக்கரேஷன்லாம் பண்ணேன் சரி ஏதோ ஒன்னு நான் கேட்ட கேள்விக்கு பதில காணமே உங்க பெனியூவும் வரா அட சுபாரா நீங்கதானா இது அப்புறம் தான் அவ சொல்ல ஆரம்பிக்கிறா இவங்க வந்து டோல் கார்டியன் ஒரு மெம்பரா இருக்கிறவங்களா என்னது இவங்க டோல் கார்டியன்ல ஒரு மெம்பரா இவங்களுக்குன்னு தனிப்பட்ட

ஷெப்பர்ட் அவன் வந்து சொன்னான்னு நாங்க வந்து இங்க மாட்டிக்கணும் நாங்களாச்சு ஒன்னா வருதாச்சு நாங்க மேரேஜ் எல்லாம் ஒண்ணு பண்ணவும் மாட்டோம் அங்க பெண்ணியவும் சொல்றான் ஆமா அதெல்லாம் கனவுல கூட நடக்காது இந்த உலகமே அழிஞ்சு போனாலும் நாங்க வந்து ஒன்னாவும் மாட்டோம் உங்க சுபாராவும் சிரிக்க ஆரம்பிக்கிறா ஆமா என்ன விஷயம் எதுக்கு சிரிக்கிறீங்க நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப பன்னியா இருக்கீங்க அங்க கோக்கருக்கு ஒண்ணுமே புரியல இவங்க என்ன உண்மையிலேயே இல்லையே ரொம்ப ஸ்ட்ராங்கா என்ன நீ என்ன சொல்ற டோல் கார்டன்ல ஒரு மெம்பரா மாறணும்னா கில் இல்லாம ஒன்னும் அவங்க மாறிட மாட்டாங்க ஞாபகம் வச்சுக்கோ ஆமா அதுவும் கரெக்ட் தான் டோல் கார்டன்ல ஒரு மெம்பர் வேற சோ இவங்க கிட்ட கேட்டுட்டா அது நல்லதா இருக்கும்னு நினைக்கிறேன் இவங்களால நானும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுவேன் சுபரா எனக்கு வந்து ட்ரைனிங் கொடுங்க நான் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா மாறணும் பெண்ணிக்கும் புரியுது அட இவன் அதனால தான் சொல்றான் போல ஆமா சுபரா நீங்க வந்து என்னையும் ட்ரெயின் பண்ணணும் நாங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறணும் ஓகே அதுதான் விஷயம்னா கண்டிப்பா நம்ம பண்ணலாம் சரி நம்மளோட ட்ரைனிங்கான லொக்கேஷன் அது அங்க வந்துருங்க அந்த மேப்ப வச்சு இவங்கள போக ஆரம்பிக்கிறாங்க ஒரு ஒரு இடமா போறாங்க ஏய் அந்த மேப்ப கூட உனக்கு வந்து அவளைக்கும் டைரக்ஷனையும் காட்ட தெரியாது எங்க இங்கே எத்தனை போய் விடுவேன் இல்ல நான் வந்து காட்டுவேன் எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா ஆள் எத்தனை போற இடம் எல்லாமே மொட்டு சந்தா தான் இருக்கு நான் மனுச்சிருமா நீயே வழிய காட்டு இதுக்கப்புறம் அவங்க ஒரு ஏரியாக்கு வராங்க நீங்க தான் அவங்க ரெண்டு பேருமா போக்கரு பெனியோ ஆமா நாங்க தான் அப்புறம் என்ன போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுங்க உங்களுக்காக அவங்க இன்விடேஷனையும் போட்டு வச்சிருக்காங்க அங்க கோக்கரு ஒரு ட்ரெஸ் போடுறான் அது வந்து ரொம்ப அவனுக்கு வேடா ஃபீல் ஆகுது இந்த சைடு ஃபேமிலி யாரும் சொல்லுது பெனியோ நீங்க எதை போட்டாலும் ஆசமா இருக்கீங்க உங்களுக்கு எல்லாமே களை கட்டுது அது அவன் பாக்குறான் பெனியோவோ அங்க அவ்வளவு அழகா இருக்கா இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு இருந்தாலும் ஓகே தான் இல்ல பாக்கும்போது தான் ஆளுக்கே புரியுது அட இப்ப போமா இவ மாற மாட்டா போல வெளியில வரும்போது போது அவன் கையில ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் இருக்கு அதுல என்ன போட்டிருக்குதுன்னா இப்போ உன பெனியோ வந்து பாப்பாலும் அப்போ அவ கிட்ட நீ கேக்கணும் நீ வந்து இன்னும் யோசிக்கிற பெனியோ அப்படி நீ கேக்கணும் உங்க ஆளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல பெனியோ சொல்றா ஹேய் நீ வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி பண்ணு என்னோட மாஸ்டர் வந்து சொன்னது எல்லாமே கரெக்ட் தான் அதாவது சுபாரா கிட்ட இவ அஞ்சு ஆறு வயசு இருக்கும் போதே ட்ரைனிங் எடுத்திருப்பா அதனாலதான் மாஸ்டர்ன்னு சொல்றா ஆனா எப்போ அவங்க ரெண்டு பேருமே பாக்க ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப வெக்கமா வந்து திடீர்னு ஒரு ஃபேன்சியான காரும் வந்து நிக்குது யாரதுன்னு பார்த்தா சுபாரா தான் ஹேய் என்னோட கார் எப்படி ரொம்ப அழகா இருக்கா எப்படி இப்ப அதெல்லாம் ஒரு டைமா என்ன காரை பத்தி கேட்டு இருக்கீங்க நாங்களே எவ்வளவு பெரிய பிரச்சனை போயின்னு இருக்கீங்க நீ ஒரு சின்ன பையன் தான்ப்பா நான் ஒன்னும் சின்ன பையன் இல்ல நான் வந்து தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அவளை அழகா ட்ரெஸ் போட வச்சு ஏன்னா ஒரு சின்ன பையனுக்கு அதெல்லாம் புரியாது நான் உங்க ரெண்டு பேருமே பார்க்கும் போது இன்னமும் அங்க பிளஷ் ஆகுறாங்க உனக்கு மூலியல நீ ஒரு முட்டாளு அதே மாதிரி அடிக்கடி பிளஷ் ஆகுற இதனால கோக்கரு ஒரு மாதிரி ரொம்ப இன்சல்ட் ஆயிரான் சரிவா நம்ம நெக்ஸ்ட் ட்ரைனிங் போகலாம் ஒரு ஏரியாவுக்கு வராங்க அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் திடீர் அந்த டாட்டாரா அது வந்து நிக்குது இது வேற ஒண்ணு அடிக்கடி வந்து பயமோத்தி விட்டது அங்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தத்து அதுல என்ன போட்டுருக்குதுன்னா நம்ம ரெண்டு பேருமே கையை பிடிச்சிட்டு போனோமா மாஸ்டர் வந்து சொல்லிருக்காருன்னா கண்டிப்பா அதுல ஏதாச்சும் ஒரு அர்த்தம் இருக்கும் நம்ம பண்ணலாம் வா கையை பிடி ஆனா எப்பெல்லாம் அவன் கையை பிடிக்க போறானோ அவனோட கை ஒரு மாதிரி நடுக ஆரம்பிக்குது ஏன்னா இதுக்கு முன்னாடி அவன் பொண்ணு கூட கைய பிடிச்ச எல்லாம் போனது இல்லையா அதனால அவன் ரொம்ப ப்ளஷ் ஆகுறான் சரி அவளோட நிலைமை என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா அவளுமே ரொம்ப பிளஷ் ஆகுறான் அவளுக்குமே ஒரு மாதிரி ரொம்ப நர்வஸா தான் இருக்கு நீ வந்து கைய கையை பிடிக்க பொறியா இல்லையா ஆனா அவங்க கடைசியில கையையே பிடிக்கல சரி உன்னோட மாஸ்டர் கிட்ட எந்த விதமான ட்ரைனிங் இதுக்கு முன்னாடி பண்ண என்ன என்னோட மாஸ்டர் மேல நீ டவுட் ஆகுறியா அவங்க வந்து இதுக்கு முன்னாடி வேற லெவலான ட்ரைனிங் எனக்கு கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் காம்பேக்ட் நான் பயங்கரமா உங்களை தாக்கினேன் ரெண்டாவது ஃபோக்கஸ் பண்றது ஃபோக்கஸ் பண்ணலன்னா மண்டேலயே ஒரு போடு போடுவாங்க நீ நல்லா யோசிச்சுப்பாரு அது ஒன்னும் காம்பேக்டா இல்ல வேற ஏதாச்சும் ஏன்னா அவங்க கொடுத்த ட்ரைனிங் வச்சு பார்த்தா தெருவுல பசங்க வந்து உங்க கூட சேரலாம் அப்படின்னு பார்ப்பாங்க ஆனா அவங்க கிட்ட மாட்டாம இருக்கணும்னா இதெல்லாம் நீ கத்துக்கணும் அதே மாதிரி கேண்டல் பாக்குற ட்ரைனிங் அப்போ வந்து அவங்க என்ன சொன்னாங்க இந்த உலகத்துல ஒரே ஒரு குறை தரக்கு இருக்கு பர்ஃபெக்ட்டான மின்னு அப்படின்னு சொல்ற அளவுக்கு யாருமே இல்ல நான் வந்து எங்க போய் அவங்களை தேர்றது நீ வந்து கேட்டுருந்தான இருக்க அப்படின்னு சொல்லி அவங்கள அடிக்கிறாங்க இப்ப புரியுதா அது என்ன உங்க ஊர்ல ட்ரைனிங்கா அம்மா நீ சொல்லும் போது தான் எனக்கே புரியுது உனக்கே புரியுதா அது ஒண்ணும் ட்ரைனிங் மாதிரியே இல்ல அங்க மாஸ்டரும் வர்றாங்க அங்க பெனியவும் கேட்கறா அம்மா இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணது எல்லாமே ட்ரைனிங்கா நம்ம இப்ப ட்ரைனிங் தானே பண்ணிருக்கோம் பெண்ணியும் நீ வந்து எல்லா விஷயத்தையும் கத்துக்கின இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும் பெயர் ட்ரைனிங் தெரியும் காம்பேக் தெரியும் தோ நான் சொல்றதை நம்ம ட்ரைனிங் பண்ண தெரியும் மாஸ்டரை நம்பலாம் இதுக்கப்புறம் அவங்களோட இன்னொரு ஒரு ட்ரைனிங்கும் ஆரம்பிக்குது இந்த சைடு ஒரு கப்பல்ஸ் சொல்றாங்க இது வந்து லவ் கேக்கா இந்த லவ் பேன் கேக்க சாப்பிட்டா நம்ம வந்து ரொம்ப சந்தோஷமா ஒரு லவ்லியான கப்பல்ஸ் அர்ப்பமா நம்மளுக்கு லவ்வான ஹாப்பினஸும் கிடைக்குமா இப்படி இவங்க பண்ற அந்த கன்றாவியும் சைடா அப்படியே பாத்துன்னு இருக்காங்க என்ன கன்றாவிய இவங்க பண்ணிருக்காங்களோ அங்க ஒரு நோட்டீஸும் இருக்கு அதுல மாஸ்டர் என்ன போட்டிருக்காங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் வரும் அதுக்கப்புறம் ஆ அப்படின்னு சொல்லணும் சரி மாஸ்டர் சொல்றாங்கன்னா கண்டிப்பா ஒரு அத்த இருக்கும் பண்ண வேண்டியதான் அதே மாதிரி பேன் கேக்கும் வந்து அங்க பெனியக்கும் வேற வழியில இதனாலயா வந்து கேக் எடுத்து கோக்கரும் ஆ கோக்கருக்கும் ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப கோவம் ஆயுது என்னால இந்த மாதிரி ட்ரைனிங் எல்லாம் பொத்துக்க முடியாது ஆமா என்ன ட்ரைனிங் இது இதெல்லாம் ட்ரைனிங் என்னால நம்ப முடியாது இதுக்கே இப்படி சொல்ற இன்னமும் ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு அத பாரு அதுல பார்த்தா கிஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு போட்டிருக்கு எங்களால அந்த மாதிரி ஒரு கன்றாவி எல்லாம் பண்ண முடியாது அங்க பெனிக்கும் புரியுது ஆமா நீங்க இது எல்லாமே அரிமாவோட பேச்சு கேட்டுதான் பண்றீங்களா என்ன அவர் வந்து ஏதாச்சும் சொன்னாரா இந்த மாதிரி பண்ணும் அப்படி இப்படின்னு அப்படின்னு இல்ல நீங்க எல்லாத்தையுமே கத்துக்க நீங்க அதாவது நீங்க ரிலாக்ஸா இருக்கணும் சோ அதனால நீங்க வந்து ஜாலியா இருக்கணுமே அப்படின்னு சொல்லிதான் நான் வந்து இதை பண்ண சொன்னேன் எங்களால இந்த மாதிரி கன்றாவியான ட்ரைனிங் எல்லாம் பண்ண முடியாது நான் வந்து போறேன் இதுக்கப்புறம் அவங்க ஒரு ஸ்வீட் ஷாப்புக்கு வராங்க அங்க பார்த்தா அவங்களுக்கு சமைய ஸ்மெல் அடிக்குது நம்ம வந்து ஹோகானிய சாப்பிடலாம் இப்போ அவனோட செலவுல தானே நம்ம எல்லாமே பண்றோம் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவனோட காசை காலி அந்த போல வந்து காசே இல்லாம அழியணும் இதுக்கப்புறம் அங்க நிறையவே ஹோகானிய வாங்கினேன் அவங்கள சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க ஹோகானி வந்து உனக்கு அவ்வளவு பிடிக்குமா நீ சாப்பிடும் ரொம்ப சந்தோஷமா இருக்க உனக்கு அது சந்தோஷத்தை தாத்துனா நீ வந்து இன்னமும் நிறைய சாப்பிடலாம் அவ அப்படியே இன்னமும் நிறைய சாப்பிட ஆரம்பிக்கிறான் கூக்குரு தான் அப்படியே கொஞ்சம் சோகமா வரும் இந்த வந்து சாப்பிடு நான் சாப்பிடணுமா சரி சாப்பிடுறேன் அங்க அந்த ஓடி வருது சுபாரா கிட்ட நான் தப்பிக்கிறதுக்குள்ள எனக்கு தப்பிக்கிறதுக்குள்ளதும் ஆயிடுச்சு தெரியுமா ஆனா இருங்க நம்ம முன்னாடி கேக்கோரிஸ் வந்து முன்னாடியே நிறைய கேக்க வர ஆரம்பிக்குதா இதனாலேயே மாகாணம் கிட்ட ஓபன் பண்ணி அவங்களும் உள்ள போறாங்க நிறையவே கேக்கோரிசோ இருக்கு வந்து இந்த பீல்ட் அப்படியே நாசமாக்கலாம் அப்படின்னு வந்துருக்கு ஆளுங்களையும் சகோதரரை கைவசமாக்கலாம்னு வந்திருக்கு பென்னியும் கோக்கரும் அவங்களோட பவரை யூஸ் பண்ணி தாக்கலாம்னு போறாங்க திடீர்னு கோக்கருக்கு என்னாச்சு அவன் கத்த ஆரம்பிக்கிறான் அட இது அதே இதனால தான் யூட்டா வந்து ஒரு மாதிரி பைத்தியம் போச்ச மாதிரி இப்ப இருக்கான் அதே மாதிரி அந்த ஆம் ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது பழைய படி கோக்கருக்கு என்னாச்சு அவன் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகுறான் பென்னி காப்பத்தலான்னு போனா பென்னியே போட்டு தாக்குறான் ஹே கோக்கரு நீ வந்து பழைய படி மாறணும் பெனி என்னால முடியல நீ வந்து ஓடிடு இல்ல கோக்கரு நான் ஓட மாட்டேன் அவளோட ஸ்பெல்ல யூஸ் பண்ணி இந்த ஸ்பெல்ல கொஞ்சம் அமைதியாக்குறா இந்த ஸ்பெல்ல யூஸ் பண்ணா உனோட பவர் அது கொஞ்சம் சீல் ஆகும் பென்னி அவளோட பவரை யூஸ் பண்ணனால இங்க அவ ரொம்ப வீக் ஆயிரா நீ கவலைப்படாத நீ என்ன சொன்ன நம்ம ரெண்டு பேருமே ஒன்னா ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு சொன்ன இப்ப நம்ம ஒன்னாவே இதை பண்ணலாம் அதே மாதிரி அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து சைட்ல இருக்க அந்த கேக்க ஒரு இசை போட்டு தள்ளுறாங்க ஆனா பென்னி வந்து ரொம்ப வீக்கா இருக்கா அவ வந்து அப்படியே விழுறா பென்னி கிட்ட நெருங்கு நீங்க அவ்வளவுதான் உங்க எல்லாருமே கடிச்சு அப்படியே கொத்தடி வச்சிருவேன் ஆனா பென்னி கிட்ட ஒரு ஒரு கேக்க குரிசா அப்படி நெருங்க ஆரம்பிக்குது அங்க கோக்குருவும் எல்லாம் கேக்க குறியும் அப்படியே தாக்குறான் ஆனா ஒரு கேட்டத்துல அவங்கள சுத்தி ஒரு கேக்க குரிசா இருக்கு அங்க கோக்குருவும் காப்பாத்த சொல்லி அப்படியே கட்டி போச்சுக்கிறான் அப்படின்ட்டு எல்லாமே அப்படியே வெடிக்க ஆரம்பிக்குது அப்புறம் தான் தெரியுது அதுக்கு பின்னாடி நம்ம மாஸ்டரோட பரவாயில்லையே நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப இந்த மாதிரி ஒரு டைம் இந்த மாதிரி இருக்கீங்க உங்களுக்கு ஒரு டைட்டில் இருக்கு என்ன தெரியுமா நீங்க ஹஸ்பண்ட் ஒரு கூட ஒழுங்கா பண்ண முடியல என்ன ஒரு பின்னாடி நிறையவே கேட்கக்கூடிய சொர ஆரம்பிக்குதா அதுக்கு பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்றா திடீர்னு அவ கையிலயும் ஒரு கண் வருது அந்த கண்ணை வச்சு பயங்கரமா எல்லாத்தையுமே போட்டு தள்ள ஆரம்பிக்கிறா என்ன உங்க மாஸ்டர் கிட்ட கண் எல்லாம் இருக்கு ஆமா அவங்களோட ஸ்பெல்ல வச்சு உருவான கண் தாது எல்லாமே அவங்களோட பவர் தான் இதே மாதிரி அவங்களோட விசிறி வச்சும் கண்ணை வச்சும் எல்லாத்தையுமே போட்டு தள்ளறாங்க அவங்க இதே மாதிரி நிறைய கேக்க கோரிஸ் வருது இந்த கேக்க கோரிஸ் இதெல்லாம் ரொம்ப கடுப்பான விஷயம் தெரியுமா ஏன்னா அதுங்க ரெஸ்டே இல்லாம ஹியூமன்ஸ் எல்லாத்தையும் தாக்கும் ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கிற ஒரு விஷயம்னா அது கேக்க கோரிஸ் தான் அது எல்லாத்தையுமே அவளோட பெரிய பெரிய கண்ணை வச்சு அப்படியே தாக்கி போட்டு தள்ளுறான் எதிர்பார்க்கல இவங்க வந்து எவ்வளவு அமேசிங்கா இருப்பாங்கன்னு சைல டெட்டாராவையும் அங்க இருக்கிற கேக்க குறி ஸ்டாக்குது திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல அந்த கேக்கா குறி செல்லாமே தானா எக்ஸ்ப்ளோர்ட் ஆகுது அட என்னதான் ஆச்சாங்க இன்னுமா புரியல டோல் கார்டன்ல இருக்க ஒரு மெம்பரோட சர்வன் மாதிரி அவங்க அவங்க கிட்ட எல்லாம் கேக்கா குறி நெருங்க கூட முடியாது அங்க சுப்பாராவும் இதே மாதிரி எல்லாத்தையும் அப்படியே முடிச்சு வைக்கிறான் அவ்வளவுதான் எல்லாத்தையுமே நம்ம பேச்சப் பண்ணியாச்சு இப்போ என்ன இந்த ரோட்டை நம்ம மூடணும் அங்க ஒரு ஸ்பெல்லையும் அவ சொல்றா இதனால ரியாலிட்டிக்கு கனெக்ட் ஆகுற அந்த ரூட்டுமே அப்படியே க்ளோஸ் ஆகுது சரி அப்புறம் என்ன நம்ம வெளியில போலாமா வெளியில வந்தக்க அப்புறம் அங்க கோக்குறவும் சொல்றேன் நான் வந்து எதிர்பார்க்கல உண்மையிலேயே அமேசிங்கா இருப்பானு அவ உண்மையிலேயே அமேசிங் தான் அவளுக்கு ஆடியன்ஸ்ல இருக்கவங்க எல்லாருமே ஆசம் தான் ஆனா அவ வேற ஏதோ ஒரு விஷயத்த பத்தி யோசனை இருக்கா மாஸ்டர் வந்து என்ன சொன்னாங்கன்னா இது வந்து ஒரு டேட்டு இதுக்கு முன்னாடி நான் டேட்டுக்கும் வந்தது இல்ல ஆமா ஆமா எனக்கும் தெரியல இது வந்து ஒரு டேட்டுன்னு இதுக்கப்புறம் அவங்க ரூமை விட்டு வெளில வராங்க அந்த ரூமே அப்படியே மாடிஃபை பண்ணி வச்சிருக்காங்க என்னது இது எல்லாமே அப்படியே மாறி போய் கிடக்குது இருந்தா அவங்களுக்கே புரியுது இது எல்லாத்துக்கும் பின்னாடி மாஸ்டரோட வேலை தானே சுபாராவும் ஒரு விதமா டிரெஸ் போட்டு வராங்களா அதனால அவனோட மூக்குல இருந்து அப்படியே ரத்தமா ஊத்துது உங்களால எப்படி இந்த மாதிரி டிரெஸ் எல்லாம் போட்டு வீட்டுக்குள்ள அழியும் போது அதுவும் மத்தவங்க இருக்கும்போது ஆமா உனோட முகம் எதுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா மாறிச்சு அதுக்கு மேல எதுக்கு பிளீடிங் ஆகுது உனக்கு இல்ல தப்புன்னு சொன்னா ஏன் மேல இல்ல எல்லா தப்பும் அவங்க மேலதான் இருக்கு எப்படி அவங்க இந்த மாதிரி டிரெஸ் எல்லாம் போடலாம் இல்ல போவது நீ நீதான் சரிங்க மாஸ்டர் இந்த மாதிரி நீங்க எங்க கூடிய வரைக்க போறீங்க ஆமா நான் வந்து இப்போ உங்க கூட தான் இருக்க போறேன் ட்ரைனிங் இப்ப தானே நல்லா ஆரம்பிக்க போது நைட்ல வேற நிறையவே மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் இருக்கு பெட்ல ரெண்டு பேரும் சண்டை போட போறீங்க சோ அதெல்லாம் பாக்க தேவையா இது கேட்டவனே அவங்க ரெண்டு பேரும் இன்னமும் அங்க பிளஷ் ஆகுறாங்க நைட்டு பெட்ல சண்டையா அப்படி எல்லாம் நடக்க வாய்ப்பே இல்ல மரியாதையா வீட்டுக்கு போயிடுங்க அப்படின்னு அங்க கோக்கரு பயங்கரமா கத்துறான் இந்த எபிசோட முடியுது இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம கீழே லைக் பண்ணுங்க அதே மாதிரி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் சுபாரா வந்து என்ன ட்ரை பண்றாங்கன்னு உங்களுக்கே நல்லாவே புரியுது பார்க்கலாம் இவங்களுக்கு அந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடக்குதானே சோ கண்டிப்பா இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காம கீழே ஒரு ஹார்ட்டி நோண்டி போட்டுருங்க சோ எனக்கும் தெரியும் இந்த எபிசோட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு அதே மாதிரி நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சைனரா